வணக்கம். இது லங்கா4இன் இன்றைய எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலுக்கு ஏற்படவுள்ள பேரிழப்பை தடுத்த அமெரிக்க போர்க்கப்பல். வழக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீன போர். காசா எல்லையில் காத்திருக்கும் 200 லோரிகள். காசாவின் மற்றொரு மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்த திட்டம். காசா லெபனான் எல்லைப் பகுதியிலிருந்து பொதுமக்கள் அகற்றம். தொடர்பின விரிவான செய்திகள். இஸ்ரேலை நோக்கி வீசிய ஏவுகணைகளை அமெரிக்கா போர்க்கப்பல்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. உக்கிரமடைந்து வரும் இஸ்ரேல் கமாஸ் தாக்குதலானது 15 நாட்களாக தொடர்ந்துள்ளது. இந்த நிலையில் ஒவ்வொரு நாடுகளும் தமது ஆதரவுகளையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்த வண்ணம் உள்ளன. உலக வல்லரசான அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்கி வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் சென்ற நிலையில் இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்தையும் அமெரிக்கா செய்யும் என உறுதியளித்துள்ளார். இந்நிலையில் இஸ்ரேல் கமாஸ் தாக்குதல் தொடங்கிய முதல் நாளே அமெரிக்கா மத்திய திரைக்கடல் பகுதிக்கு மிகப்பெரிய போர்க்கப்பலை அனுப்பியது. இந்த போர்க்கப்பலை இஸ்ரேல் கமாஸ் போர் பிராந்திய அளவில் விரிவடைவதை தடுக்கவும் பிராந்தியத்தில் இருக்கும் பிற பயங்கரவாத அமைப்புகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்கவுமே அமெரிக்கா அனுப்பியது. மேலும் சில போர்க்கப்பல்களையும் அனுப்ப முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இஸ்ரேலை நோக்கி ஏமன் நாட்டைச் சேர்ந்த கவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணைகளை வீசி தாக்கிய போது ஏவுகணைகள் இஸ்ரேலை அடைவதற்கு முன்பே அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் கார்னி என்ற போர்க்கப்பல் அவற்றை சுட்டு வீழ்த்தியுள்ளது. இதற்கமைய இஸ்ரேல் மீது நடத்தப்பட இருந்த மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை அமெரிக்கா முறியடித்ததாக கூறப்படுகிறது. காசா ரபா எல்லையில் நிவாரணப் பொருட்களுடன் 200 லோரிகள் காத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து 15 நாட்களாக நடைபெறும் இஸ்ரேல் கமாஸ் தாக்குதலில் இதுவரையில் பல்லாயிரக்கணக்கானோர் பலியாகியுள்ளதோடு ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். இதில் அதிகமானோர் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அத்தியாவசிய தேவைகளுக்கே மக்கள் பெரும் அவதியுற்று வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு பல நாடுகள் மனிதாபிமான உதவிகளை செய்ய முன்வந்துள்ள நிலையில் எகிப்தும் உதவி செய்ய முன்வந்தது. அதனை வழங்க இஸ்ரேல் அனுமதிக்காது தடுத்து வைத்திருந்த நிலையில் தற்போது அனுமதி அளித்துள்ளது. எனினும் தாக்குதல்களினால் ரபா எல்லையில் நிவாரணப் பொருட்களுடன் 200 லோரிகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவின் மற்றொரு மிகப்பெரிய மருத்துவமனையான அல்குவாத் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எல்லை தாண்டி இஸ்ரேல் மீது கமாஸ் படையினர் கடந்த அக்டோபர் 7 தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து இரு தரப்புக்கும் இடையே போர் தீவிரமடைந்து வருகிறது. கமாஸின் கட்டுப்பாட்டில் உள்ள காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தீவிர வான்வழி தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. இதையடுத்து காசா மீது தரைவழி தாக்குதலை மேற்கொள்ளவும் இஸ்ரேல் ஆயத்தமாகி வருகிறது. ஏற்கனவே காசாவின் அல் அக்லி மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட கொடூரமான தாக்குதலில் 100 உயிரிழந்தனர். தற்போது மற்றொரு மருத்துவமனை மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. வடக்கு காசாவில் உள்ள அல் குவாத் மருத்துவமனையிலிருந்து பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் பாதுகாப்பாக வெளியேறுமாறு பாலஸ்தீன ரெட் கிரசன்ட் சொசைட்டி அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்த மருத்துவமனையில் சுமார் 400 நோயாளிகள் மற்றும் 12,000 பொதுமக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த போரில் இதுவரை இருதரப்பிலும் 5,000 அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். 12,000 அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். காசா பகுதிக்குள் தரைவழி தாக்குதல் நடத்துவதற்கான ஆயத்த அறிகுறியாக அந்த பகுதி மற்றும் லெபனான் எல்லைப் பகுதிகளிலிருந்து பாதுகாப்பான வேறு இடங்களுக்கு தங்களது குடிமக்களை இஸ்ரேல் வெளியேற்றியுள்ளது. இதுகுறித்து அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாவது, காசா மற்றும் லெபனான் எல்லையொட்டி அமைந்துள்ள பகுதிகளிலிருந்து இஸ்ரேலியர்களை பாதுகாப்பான வேறு பகுதிகளுக்கு வெளியேற்றியுள்ளோம். லெபனான் எல்லையில் 20,000 மேற்பட்டோர் வசிக்கும் கிரியாத் நகரிலிருந்து அனைவரையும் வேறு இடங்களுக்கு வெளியேற்ற திட்டமிட்டுள்ளோம். எல்லைக்கு அப்பால் இருந்து வீசப்பட்ட ஏவுகணை தாக்குதல் காரணமாக அந்த நகரில் 5 சிறுமி உட்பட 3 இஸ்ரேலியர்கள் காயமடைந்தனர் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறியுள்ளன. முன்னதாக காசாவை இதுவரை வெளியில் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் வீரர்கள் அந்த பகுதியின் உள்ளிருந்து பார்ப்பதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் காலோன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் காசாவுக்குள் இஸ்ரேல் ராணுவம் விரைவில் தரைவழி தாக்குதல் நடத்தவிருப்பதை அவர் மறைமுகமாக அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காசா மற்றும் லெபனான் எல்லைப் பகுதியில் வசிக்கும் தங்களது குடிமக்களை பாதுகாப்பான வேறு பகுதிகளுக்கு இஸ்ரேல் வெளியேற்றியுள்ளது. தரைவழி தாக்குதல் நடைபெறுவதற்கான நேரம் நெருங்கி வருவதை உணர்த்துவதாக கருதப்படுகிறது. இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் அமைந்துள்ள லெபனானின் கிஸ்புல்லா அமைப்பு நீண்ட தொலைவு ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுத பலம் வாய்ந்த படையை கொண்டுள்ளது. கமாஸை ஒழிக்க இஸ்ரேல் முயன்றால் அந்த நாட்டை எதிர்த்து போரிடப் போவதாக கிஸ்புல்லா அமைப்பு சூளுரைத்துள்ளது. குறிப்பிடத்தக்க ராணுவ பலத்தை கொண்டிருக்கும் இஸ்ரேலின் தீவிர எதிரி நாடான ஈரான் இந்த இரு அமைப்புகளுக்குமே ஆதரவு அளித்து வருகிறது. எனவே காசாவுக்குள் நுழைந்து இஸ்ரேல் படையினர் தாக்குதல் நடத்தினால் வடக்கு எல்லை வழியாக லெபனானின் கிஸ்புல்லா அமைப்பினரையும் ஈரான் ராணுவத்தையும் இஸ்ரேல் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று கருதப்படுகிறது. இந்த சூழலில் காசாவுக்குள் தரைவழி தாக்குதல் நடத்தப் போவதை உறுதிப்படுத்தும் விதமாக எல்லைப் பகுதிகளிலிருந்து தங்களது குடிமக்களை இஸ்ரேல் வெளியேற்றியுள்ளது.
மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lanka4.com எனும் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. நம்ம lanka4 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.